மாண்புமிகு உறுப்பினர் பாரதி சீனிவாசன், காங்கிரஸ்காரங்க தான் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, நீங்களும் அதே யூனிஃபார்ம்ல இருந்த மாதிரி தெரியுது எனக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே எமர்ஜென்சியின் போது எப்படியெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் சிரமப்பட்டார்கள் அப்படிங்கறத நினைவூட்டுவதற்காக நான் கருப்புடையில வந்திருக்கேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் வந்து இ சேவை மையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த உதவிகளை செய்திருக்கிறார், அதற்காக நன்றி கூறுகிறோம். ஆனால் சட்டப்பேரவையில நாம காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பேப்பரை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால தொழில்நுட்பம் வளர்ந்துகின்ற இந்த சூழல்ல வாட்ஸ்அப் வாயிலாகவே உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதற்கு அரசுக்கு, அரசு இந்த சட்டப்பேரவைக்கு உதவி செய்யுமா செயலகத்துக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்க விரும்புறேன். அமைச்சர் அவர்கள், படிப்படியாக நம்ம முதல்வர் வந்துதான் முதன் முதல்ல வரவு செலவு திட்டத்தை, காகிதம் இல்லாத பட்ஜெட்டை தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நம்ம முதல்வர் தான் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து படிப்படியாட்டு இப்போ கேள்வி நேரங்கள் எல்லாம் லைவ்ல விட்டுருக்கோம், அது போல தொடர்ந்து நடக்கும். மாண்புமிகு அமைச்சர் சொல்லுங்க. இது சட்டமன்றத்தை பத்தி கேட்டதுனால நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சட்டமன்றத்துக்கு பயன்படுத்தப்படுமான்னு உறுப்பினர் கேட்டதுனால நான் இந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அரசு துறை அத்தனை பரிவர்த்தனைகளையும் கணனிமயமாக்க வேண்டும் என்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஒரு திட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஆண்டிற்கு 35 டன் பேப்பர் வந்து செலவாகுது. இதனால் வந்து பயங்கரமான மரங்கள் வெட்ட வேண்டியதுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்போம். அதை குறைப்பதற்காக தான் கடந்த ஜூன் மாதம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் நாம் டிஜிட்டலைசேஷன் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தோம். இ ஆஃபீஸ் என்கின்ற திட்டம், அது இ ஆஃபீஸ் திட்டம் அறிவித்ததன் வாயிலாக இன்றைக்கு சுமார் 3 லட்சம் ஃபைல்கள் வந்து இ ஆஃபீஸ் மூலமாக கையாளப்படுகிறது. இதனால் பல நன்மைகள், விரைவாக அந்த ஃபைல்களை கோப்புகளை பார்க்க முடிவது, வெளியிடத்தில் ஆஃபீஸஸ் இருந்தால் கூட அதை அக்சஸ் பண்ணி பார்க்க முடியுது, இப்படிப்பட்ட ஃபைல் காணலன்னு பிரச்சனைகள் தீர்ப்பது இப்படி பல சால்வ் பண்ணியிருக்கு. சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் கடனி மயமாக்குகின்ற பணியை நாம் அறிமுகப்படுத்தி அந்த ஈவிதான் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு எல்லோருக்கும் அதுக்கான கணனி கூட நம்ம வழங்கணும். இந்த டேப்லெட்டு பீஸ் பண்ண சிலர் வந்து பயிற்சி வேணும்னு கேட்டாங்க, அதுக்கு நம்ம பயிற்சி கூட நம்ம நடத்தணும். இன்னும் வந்து நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் சிலர் வந்து எங்களுக்கு இதை கையாள்வதில் சிரமங்கள் இருக்கிறது என்ற ஒரு இதை சொல்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக யாருக்காவது பயிற்சி தேவைப்பட்டால் கூட நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களோடு நான் ஒரு கோரிக்கையை கூட வைத்திருக்கின்றேன். ஒரு சில மாநிலங்களுக்கு நாம் வேண்டுமென்றால் சென்று பார்வையிட்டு அதன் அடிப்படையில் நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து நம்முடைய உறுப்பினர்களை முழு அளவில் இதில் ஈடுபட வைத்து அதன் மூலமாக நாம் வந்து இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விருப்பம் தான். இதில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடந்த ஆட்சியில் நான் குறையை சொல்லவில்லை. ஒரு 110 விதியில் உள்ள ஒரு அறிவிப்பு வாங்கினா நாங்கள் ஆர்டிஐ தான் போடலாம், நானே போட்டிருக்கேன். அந்த ஆர்டிஐ கூட பதில் வரல, நான் வேணா அதுக்கு ரெக்கார்டை கொண்டு காட்டேன். கேள்வி வந்து ஒரே விஷயம், நம்ம பெருமையா கணினி மூலமா நம்ம பேரவையில் உள்ள கேள்வி பதிலாம் கொண்டு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முன்னால் கூட டேப்லெட்ல 1 டன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, முக்கியமான பில்ஸ் வந்தது இருக்குது, எல்லா இதுகளும் செயல்பாடும் இருக்கு. நம்ம தொலைபேசியில கூட நம்ம அதை பார்க்க முடியக்கூடிய வசதியை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது, அதை நீங்க எல்லாம் பாராட்டணும். இன்னும் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணது வந்து உங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நான் இதில் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.